ஹாய் எவ்ரி ஒன் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்பில் வனிதா விஜயகுமாரை பற்றி பட் அந்த ஒரு வீடியோ வந்து பிஹைண்ட் உட்ஸ் சேனல் வந்து காப்பிரைட்டில்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அதை ஏன் எடுத்தாங்கன்னு நான் தெரியல நான் கேட்டது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மக்களோட ஒரு வாய்ஸாக தான் நான் கேட்டேன் ஸோ அது வந்து பிஹைண்ட் உட்ஸ் எடுத்திருக்காங்க காபிரைட் ஸ்டைக்கில் வந்து எடுத்திருக்காங்கன்னா எதுக்குன்னு எனக்கு புரியல ஸோ பிஹேவ் நூட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டைரக்டாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனை விடுறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் டைரக்டாக கால் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தூக்குற வேலைலாம் உங்களுக்கு யாருமே எந்த ரைட்ஸும் கொடுக்கல இது ஒரு மக்களோட மக்களோட கருத்தை சொல்கிறது அவங்களோட உரிமை அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது பிஹேவ் நியூட்ஸ் ப்ளீஸ் இப்போ நீங்கள் வனிதாவை பற்றி போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாதா அதை மட்டும் எப்படி நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க ஸோ நாங்கள் எல்லாருமே எல்லாருமே நாங்கள் ரிப்போர்ட் பண்ணா அதை எடுப்பாங்கள்ல ஸோ ஒழுங்கு மரியாதை என் என்னோடய வீடியோவுக்கு கொடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்தே ஆகணும் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோ யாருக்கும் பிடிக்காது நான் முன்னாடியே சொல்கிறேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணணுன்னே நான் வந்திருக்கேன் ஏன்னா வந்து காலையிலேயே நான் ஓப்பன் பண்ணேன் பிகைண்ட் ரூட்ஸ்லேருந்து ஒரு கேவலமான ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ஓகே அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து எனக்கு பயங்கர டென்ஷன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து இது அங்கங்கே நான் பார்த்துக்கிட்டே இருவேன் பட் ஐ ஜஸ்ட் இக்னோர் தட் ஓகே எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வனிதா விஜயகுமார் அண்ட் பீட்டர் போல் இவங்களோட ஒரு கேவலமான ஒரு கல்யாணத்தை பற்றி தான் நான் பேச போறேன் ஓகே ஆஃப் ஆல் அந்த லேடி வந்து சொல்லுது எனக்கு ரெண்டு குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அதனால கல்யாணம் பண்ண சொல்லிட்டு உன்னால குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதுன்னா அப்படி சொல்றதுக்கு உனக்கு அப்போ எதுக்கு பெற்றுக்கிட்டேன் நீ மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டுமே நிறைய லேடிஸ் வந்து சிங்கிள் மதரா வளர்த்துட்டு இருக்காங்க ஈவன் என்னோட அம்மா எங்கள் அப்பா சேர்த்து இருபது வருஷமா சிங்கிள் மதரா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு என்னமோ சொல்ற ஒரு என்ன என் பசங்க பேர்ல ஒரு ஃபண்ட் ஓப்பன் பண்ணலாம் இன்னொருத்தர் பேர்ல ஒரு ஃபண்ட் ஓப்பன் பண்ணலாம் யார் பேர்ல யார் பணம் போடுறாங்கன்னு சொல்றையே போய் உழைச்ச தின்னடி உனக்கு என்ன கேடுன்னு சொல்றேன் எப்போ இப்போ கொஞ்ச நாளாக பாத்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் பிகைண்ட் வூட்ஸ் இந்தியா க்ளேட்ஸ் எல்லா சேனல்ஸ்லயும் வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் நடுவில் இந்த சூர்யா தேவி வேற ரவீந்தர் வேற கியா வேணும் உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் ஓகேவா எங்களுக்கு வேலை இதுதான் லாக்டவுனில் நாங்கள் ஏதோ ஒன்று மைண்ட் ரிலாக்ஸனுக்காக ஏதாவது பார்க்கலான்னு வரும்போது கேவலமான ஒரு இன்டர்வியூஸை நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கீங்க பகுத்துக்கு சோறு தானே எத்துங்கிறீங்க நீங்களாம் அந்த வனிதா எல்லாம் ஒரு பொம்பளையாக அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து கேவலமாக திட்டணுன்னு நீ நீலாம் ஒரு ஆள் வாயை திறந்து அசிங்க அசிங்கமாக பொம்பளையாக நீ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க மற்றவங்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க பட் உங்ககிட்ட ஏன் பேசலைன்றது எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ரொம்ப 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 கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் இப்படியே ஒரு பொம்பளை பேசுவா அவகிட்ட போய் கேட்குற நீ யாருடி நீ யார் முதல்ல நீ சொல்லு நீ யாருடி பெரிய புடிங்கிய நீ ஒரு நாலு படம் பிக் பாஸுக்கு போயிட்டு வேண்டாம் பெரிய பிடிங்கிய நீ இந்த பிகேன் லூட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் வேறு இவ்வளோ போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சேர்த்துடனா இல்லை லைக் சேர்த்துடணுன்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது போய் அவள் பின்னாடி நின்றுட்டுருக்க அந்த லூஸு நீ யாருடி யாருடி நீ யார் அவளை கேட்க வர்றவங்க எல்லாரும் நீ யார் முதல்ல நீ ஏன் இதில் இன்டர்வியூ ஃபேர் ஆகிற நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுற செகண்ட் கல்யாணம் பண்ணுற தேர்ட் கல்யாணம் பண்ற நாலாவது அஞ்சாவது எத்தனையோ கல்யாணம் பண்ணிக்க அதை ஏன் இங்க கொண்டு வர எல்லாம் மீறி போயிட்டுருக்குது ஒழுங்கு மரியாதை இதோட நிறுத்திக்கோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை போய் கோர்ட்டில் பார்த்துக்கோ மீடியாவை கூட்டுறது பேசுகிறது நீனால் அவ்வளோ பெரிய பிடிங்க நீ நீ ஜஸ்ட் விஜயகுமார் அந்த உன் பேருக்கு பின்னாடி இருக்க அந்த விஜயகுமாரை எடுத்துகிட்டால் நீ ஒன்றுமே கிடையாது விஜயகுமாரோட பொண்ணு அவ்வளோதான் நீ இந்த மீடியாஸை சொல்லணும் இது அப்படியே பெருசாக ஊதி 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 அவன் கொரோனாலையும் லாக்டவுன்லையும் எவ்வளோ இருக்கான் இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா அவனே அவன் மயிறு மாதிரி பேசிகிட்ருக்கா ஒரு என்ன சொல் யூடியூப் ஓப்பன் பண்ண முடியலங்க மென்டல் நல்லா வந்துடு என் வாயில நான் சோஷியல் மீடியாவை அசிங்கமாக திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் இதோடு நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே எவனாவது வனிதா பீட்ரு வனிதா பீட்ரு அப்படி இப்படி ஏதாவது நீ சேனலை எடுத்துகிட்டு வந்தீங்க அசிங்கமாக கேட்டுருவேன் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் ஓகே பிகைன் ரூட்ஸ் இந்தியா கேட்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து வேறு ஒருத்தரோட பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தெரியணும்னா வாங்க இந்த பக்கம் எங்கள் ஊருக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து நாலாவது புருஷன் கூட கல்யாணம் பண்ணுவா அவன் அவனுக்கு அது மூணாவது பொண்டாட்டியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது அதை எடுத்து உட்காந்து இன்டர்வியூ பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் போய் போய் அந்த வனிதா கழுசு எடுக்கிட்டேன் கேட்கணும் நீ வந்து அந்த பொம்பளை யாராவது பீட்டர் பாலோட வைஃபை இன்டர்வியூ எடுக்க போனதே தப்பு அங்கே போயிட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஃபோனை போட்டு கொடுத்து அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் வனிதா கூட கோத்து விட்டு எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்க பிஹைண்ட் ரூட்ஸ் ஆகட்டும் வனிதா ஆகட்டும் அந்த வனிதா இருக்குது ஐயோ சாமி அது மாதிரி ஒரு லூஸாக எங்கேயும் பார்த்துருக்க முடியாது மென்டல் மாதிரி கத்துது ஏ லூசு நீ கேட்குற கேள்விக்கு அவங்களை கொஞ்சம் கேப் உட்டால் தான் அவங்க பேச முடியும் பேசவே விடாமல் சொல்லு 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 நீ யாரு நீ யாரு நீ யாருன்னா மெண்டலா நீ பைத்தியம் நான்லாம் இப்படி பேசுகிற ஆளே இல்லை என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் ப்ளீஸ் இந்த வீடியோக்காக என் சேனலை யாரையும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாது ஏன்னால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன் ரொம்ப வந்து நான் என்ன சொல்கிறது நான் ஃபோனே யூஸ் பண்ணல கொஞ்ச நாளாக இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக தான் ஃபோன் யூஸ் இருக்கேன் அப்போ எங்கே பார்த்தாலும் வனித்தா பிட்டுருப்பாள் வனிதா பீட்ருப்பாள் என்ன அப்படிங்க ரெண்டு பேர் பெரிய பிடிங்கிங்க நீங்கள் மென்டலுங்களா இதோட நிறுத்திக்கோங்க அவள் அவள் சொல்கிறேன் கட்ஸை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாளே ஓகே நான் ரெடி உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணேன் வரையா நீ வரையா உனக்கு தைரியம் இருந்தா ஓகேவா தைரியம் இருந்தா என் சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணு உனக்கு நான் உனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணு உங்கள் கட்ஸை வந்து எங்கக்கிட்ட காட்டு ஓகேவா நிறைய பசங்க இருக்காங்க நிறைய பொம்பளைங்க வெளியில் இருக்காங்க மக்களாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து உங்கள் கட்ஸை காட்டு என்னமோ பிள்ளைப்பூச்சிங்கிட்ட போயிட்டு உங்கள் கட்ஸை எங்கிட்ட காட்டுண்ணா நீ யாருன்னு என் காட்டுங்கிற காட்டுங்கிறமா இரு ஏதாவது சொல்லிட போகிறேன் இவன் வந்து பிளாக்மெயில் வேறு பண்ணுவா ட்விட்டரில் என்னென்னா நீங்கள் வந்து என்னை வந்து இப்படி எல்லாரும் என்னை திட்டினீங்கன்னா எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி நான் சூசைட் பண்ணிக்கிட்டால் சைபர் புள்ளிங்கன்னா நீங்கள் தான் உள்ளே போகணும் இப்போ வேறு யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வனிதா விஜயகுமார் இந்த ப்ராப்ளத்தை பார்த்து பார்த்து எனக்கு ப்ரெஷர் ஆகுது டிப்ரெஷன் ஆகுதுன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீ தானே உள்ள போவே நீ பண்ணுறதே ஒரு ப்ராப்ளமேட்டிக் தானே பைத்தியம் இன்னலாம் மளை இதுக்கு மேலே எனக்கு டிப்ரெஷன் ஆகிடும் என் பிரச்சனைக்குள்ள யாரும் வராதிங்கன்னா நீ உன் பிரச்சனையை வந்து பொது இடத்துக்கு எடுத்துகிட்டு வராத உனக்கு அப்பா அம்மா குடும்பம் இல்லைனா வேறு யாரையாவது வச்சு அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டு போய் ஒரு பொம்பளை ரெண்டு குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுது கல்யாணம் தானே பண்ணிட்டு போனால் போட்டு நாம அதை பற்றிலாம் கண்டுக்கக்கூடாதுன்னு நாப்பாட்டை அமைதியாக இருந்தால் இது நாலாவ நாளாக ஓவராக போயிட்ருக்கே இங்க பாரு நீ மட்டும் கிடையாது சிங்கிள் மதர் இந்த உலகத்தில் நிறைய சிங்கிள் மதர்ஸ் ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்கள பிச்சை பிச்சையை கூட காப்பாத்துறாங்க அதுக்காக உன்ன மாதிரி கேவலமான குழப்பெலாம் குழைக்கல ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதோடு மூடிகிட்டு இருக்கணும் ம இதுக்கு மேலே யூடியூப்ல வனிதா விஜயகுமார் அவனை இது பண்ணா இது இது பண்ணா ஏதாவது வீடியோ வந்துச்சு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம் ஸோ சாரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டால் அதனால தான் நான் இப்படி பேசுனேன் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஒழுங்கு மரியாதை அந்த லூஸ் பார்க்குற வழியமாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது பார்த்தாவது கொஞ்சம் திருந்தட்டும் மென்டல்